தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மேகதாது அணை விவகாரம், அனைவருக்கும் பெண்கள் உரிமை தொகை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அத்தியாவசிய பொருட்கள் மின் கட்டணம், சொத்து வரி, வாகனப்பதிவு கட்டணம், பத்திரப்பதிவு கட்டண உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆளும் திமுக அரசை கண்டிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வடசென்னை மேற்கு மாவட்டம் பெரம்பூர் தொகுதி 44வது வட்டம் சார்பில் வட்ட தலைவர் பி வி கிருஷ்ணா தலைமையில் மாவட்ட அலுவலக செயலாளர் சந்தோஷ், மண்டல தலைவர் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் மேல்பட்டி பொன்னப்பன் தெரு சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுமார் 100க்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். இதில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் முத்து, மண்டல துணைத் தலைவர் இளையராஜா, ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் பரத்குமார், மாவட்ட துணைத் தலைவர் வியாசை ஆறுமுகம், மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சந்தியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடசென்னை மேற்கு மாவட்டம் பிஜேபி கட்சியின் திமுக அரசை கண்டித்து நாங்கள் மின்விலை, மது கடை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் வடசென்னை மாவட்ட தலைவர் கபிலன் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திமுக அரசு மண்டல் தலைவர் சண்முக சரவணன்ஜி, வட்டத்தலைவர் கி பி வி கிருஷ்ணன் அவர்கள் எல்லாரும் இணைந்து திமுக அரசை எடுத்து மதுவிலை அப்புறம் பெண்கள் மாதவது வாக்குறுதிகள் சொன்னது எதுவும் நிறைவேற்றவில்லை. அதை கண்டித்து நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் ஆளும் திமுக அரசை கண்டித்து 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி நாங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் பொதுமக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இதன் நீட்சியாக எங்களுடைய வட்டம் 44 எங்களுடைய மாவட்ட தலைவர் கபிலன் அண்ணன் வழிகாட்டுதலின் பெயரும் எங்களுடைய மண்டல தலைவர் சரவணன் மற்றும் வட்ட தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரின் சார்பாகவும் பொதுமக்களுக்காக இந்த ஆளும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு மது கடைகளை மூடுவோம் என்று கூறி பல மதுக்கடைகளை மேலும் திறந்து தமிழக மக்களின் வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கவும் கனிம வளங்களை சுரண்டுவதை தூண்டி விட்டுக் கொண்டிருக்கும் மற்றும் பெண்களை பாரபட்சமாக நடத்தக்கூடிய இந்த ஆளும் திமுக அரசை கண்டித்து இந்த மற்றும் ஆறுகளின் அணைகளை ஆறுகளின் குறுக்கே தடுப்பணைகளை அமைத்திடவும் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தவும் வேண்டி மத்திய அரசின் மாநில அரசின் திட்டங்களை ஊழலின்றி செயல்படுத்த வேண்டியும் நாங்கள் இங்கே நம்முடைய பாரத மக்கள் தமிழக மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி.